வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல ஆட் ஆஃப் மாலிகூல்ஸ் எலிமெண்ட்ஸ் காம்போனன்ட்ஸ் அண்ட் மிக்சர்ஸ் இத பத்தி பார்க்கலாம். இப்போ ஒரு கோல்டுல ஒரு 4 மில்லிமீட்டர் அளவுக்கு மட்டும் எடுத்துக்கோம். அதை எடுத்துட்டு அதை ரெண்டா கட் பண்றோம், அதுக்கு அப்புறம் நாலா கட் பண்றோம். இந்த மாதிரி கோல்டோட ப்ராப்பர்ட்டிஸ் மாறாம நம்ம கட் பண்ணிக்கிட்டே போனோம் அப்படினா கிட்டத்தட்ட 3 மில்லியன் வரைக்கும் நம்ம வந்து கட் பண்ணலாம். அதுல ஒரே ஒரு பார்ட்டிகிள் எடுத்தோம் அப்படினா அதை தான் நம்ம ஆட்டம் அப்படினு நம்ம சொல்றோம். ஆட்டம் பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கணும் அப்படினா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க. இப்ப ஹைட்ரஜன் அப்படின்றது ஒரு ஆட்டம், ஆக்சிஜன் அப்படின்றது ஒரு ஆட்டம், குளோரின், சோடியம், நைட்ரஜன், கார்பன், ஹீலியம், மெக்னீசியம் இதெல்லாம் ஆட்டம். இப்ப ஒரு பொருள்ல ஒரே மாதிரியான ஆட்டம்ஸ் இருந்தது அப்படின்னா அதை தான் நம்ம எலிமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப வந்து சேம் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்கு, இப்ப சேம் ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்கு, சேம் நைட்ரஜன் ஆட்டம்ஸ் அண்ட் சேம் கார்பன் ஆட்டம்ஸ் இப்படி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க இதைத்தான் நம்ம வந்து பியூர் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுதான் எலிமெண்ட் டேபிள். டோட்டலா வந்து 118 எலிமெண்ட்ஸ் இருக்கு. இப்ப காம்பவுண்ட் எலிமெண்ட்ஸ் அப்படின்னா ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு, ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கு. இதுல நைட்ரஜன், நைட்ரஜன் ஆக்சைடுல ஒரு நைட்ரஜன் இருக்கு, ரெண்டு ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்கு. கார்பன் டை ஆக்சைடுல ஒரு கார்பன் இருக்கு, ரெண்டு ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்கு. அம்மோனியால ஒரு நைட்ரஜனும் மூணு ஹைட்ரஜன் ஆட்டம்ஸும் இருக்கு. இந்த மாதிரி ஆட்டம்ஸ் வந்து மிக்ஸ்டா இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு காம்பவுண்ட் எலிமெண்ட்ஸ். சப்போஸ் இப்போ வந்து ஒரே மாதிரியான ஆட்டம்ஸ் இருந்தது அப்படின்னா அது வந்து பியூர் எலிமெண்ட்ஸ். ரெண்டு இல்ல அதுக்கு மேல உள்ள ஆட்டம்ஸ் கடையில பாண்டிங் இருந்தாவே அது எல்லாமே மாலிகூல்ஸ் தான். அது சேம் கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸா இருந்தாலும் சரி, டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி சேம் கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்க மாலிகூல்ஸ் நம்ம ஹோமோ அட்டாமிக் மாலிகூல்ஸ் அப்படின்றோம். டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்க மாலிகூல்ஸ் வந்து நம்ம ஹெட்ரோ அட்டாமிக் மாலிகூல்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்ப மிக்சர் அப்படின்னா என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு இல்ல அதுக்கு மேல இருக்க காம்போனன்ட்ஸ் வந்து மிக்ஸ் பண்றதுதான் இந்த மிக்சர் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ ஒரு லெமன் ஜூஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல வந்து வாட்டர் இருக்கு, லெமன் ஜூஸ் இருக்கு, சுகர் ஆட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்றோம், ஆனா இதெல்லாம் வந்து பிரிக்க முடியாது இல்லையா. ஸோ அதே மாதிரிதான் காஃபில வந்து காஃபி, மில்க், சுகர் எல்லாமே வந்து நம்ம மிக்ஸ் பண்றோம். இதை வந்து ஹோமோஜீனியஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன்னா இதெல்லாம் வந்து திரும்ப வந்து இந்த கம்போனன்ட்ஸ் வந்து பிரிக்க முடியாது. இப்போ ஹெட்ரோஜீனியஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ ஆயில் அண்ட் வாட்டர் நம்ம சேர்க்கும் போது ரெண்டு வந்து மிக்ஸ் ஆகாது. இப்ப வந்து சீரியல், மில்க், ஃப்ரூட்ஸ் நம்ம சேர்க்கும் போது இதுவும் வந்து மிக்ஸ் ஆகாது. இப்படி மிக்ஸ் ஆகாம இருக்கிறது தான் நம்ம ஹைட்ரோஜீனியஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ உங்களுக்கு தெரிஞ்ச ஹோமோஜீனியஸ் அண்ட் ஹைட்ரோஜீனியஸ் எக்ஸாம்பிள்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.